ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்து உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உம்மை துதிக்க நீர் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா தொற்று காலங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய வழிபாட்டு நிலையங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்க தொழில்நுட்பம் வாயிலாக உம்மை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் சந்திக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ தந்த தொழில்நுட்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அவையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருங்க. நாங்கள் பாடுகின்ற பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமுள்ளதாக நீங்கள் மாற்றித்தாங்க சுவாமி. தோக்கு முதல் முடிவரை எங்கள் மத்தியிலே வீற்றுருங்க. மீட்பர் இயேசுமது செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்கள் 26 பாடுவோம். பாமாலை 14, அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே. ஜெபம் பண்ண கடவோம். முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஒரு ஆராதனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் படிநிலைகளை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே உண்மையாகவே உள்ளத்தில் உணர்வுள்ளவர்களாக சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்களினை தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும், ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும்
உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையுண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அஞ்சலி எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணி விரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி, சங்கீதங்களின் புஸ்தகம் 15 சங்கீதம். வீடுகளில் இருக்கிற நாம் நம்முடைய வேத புத்தகத்திலே திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணிமறையால் தூப்புவித்து பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மறைத்தவர்கள் எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மறைத்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 1 பாடம், ராஜாக்களின் 2 12 அதிகாரம் 4 முதல் 15 உடைய வாசிக்க கேட்போம். 2 12 4 முதல். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் லக்கத்திற்குட்படுகிறவைகளின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23 வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல்
அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வர பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற இரண்டாம் வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனம் 11-27 வசனங்கள். லூக்கா 19 அதிகாரம் வசனம் 11-27 வரை. ஜனங்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் இயேசு எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரிடத்தில் 10 பேரை அழைத்து அவர்களில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்திரியினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென்.
கிறிஸ்துக்களன்மானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த நாளிலே இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரை பாடுகிறேன். கர்த்தர் பெரியவர். 4 ஆண்டுகள் டக்கரமால்புரம் மீட்பு நகர் சேகரத்தில் பணியாற்றிவிட்டு உங்களுடைய திருச்சபைக்கு நான் மாறி வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இது ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு திருச்சபை. எங்கே பார்த்தாலும் ஒரே இட்ஸ் ஹைலி ஃபெர்டைல் லேண்ட்னு சொல்வார்கள். செழிப்பான பகுதி. இந்த பகுதியிலே ஊழியம் செய்வது என்பது, இங்கு உள்ள மக்களை பார்ப்பது என்பது எனக்கே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மன திருப்தி. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து எனக்கு ஆஜபியுங்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், எனக்கு ஆஜபியுங்கள். என்னுடைய மனைவி ஆசிரியராக பணியாற்றுகிறார். எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் 9வது வகுப்பு படிக்கிறான், 2வது பையன் 6வது வகுப்பு படிக்கிறான். பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்கள் நிமித்தமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபங்கள் நிமித்தமாக ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தை என்ன செய்வார். இந்த திருச்சபையில் 5 ஆண்டுகள் என்ன செய்ய வேண்டும், அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. நம்முடைய பிரசங்க வாக்கியம் 2 ராஜாக்கள் 12:15. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு தந்த தலைப்பு பொறுப்புள்ள உக்ரானத்துவம். ஆங்கிலத்திலே ரெஸ்பான்சிபிள் ஸ்டூவர்ட்ஸ். இந்த பொறுப்புள்ள உக்ரானத்துவம் என்பது இல்லை ஒரு மேலாண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ஒரு உண்மையான ஒரு மேனேஜராக இருப்பது, நம்ம ஊர் நம்ம மக்கள் நடையில் பேசினா எப்படி உண்மையான நிர்வாகியாக இருப்பது, எப்படி உண்மையான மேனேஜராக இருப்பது, அப்படி என்று பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உண்மையாக இருக்கணும். முதலாவதாக நாம் நம்முடைய குடும்பத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். 2வது, நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, அந்த குடும்ப உறவிலே உண்மையாக இருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் ஆங்கிலத்தில் ரெஸ்பான்சிபிள் ஸ்டூவர்ட்ஸ் என்று சொல்லலாம். வேதத்திலே 3 பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 12:4 முதல் 15 வரை, லூக்கா 19:11 முதல் 27 அதுக்கடுத்த பகுதியாக பிலிப்பியர் 4:10-20 வாக்கியங்கள். இந்த 3 பகுதி தான் இன்றைய நாளினுடைய பிரசங்க வாக்கியம். இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு பகுதியை 2 ராஜாக்கள் 12 நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு அரசனுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவை பார்க்கிறோம். அரசன் ஆலயத்தை கட்டும் பொழுது அதை என்ன செப்பனிடுவதற்கான ஒரு முயற்சியை அங்கு செய்கிறான். அரசனுடைய பணி என்ன, மக்களை காக்க வேண்டும். 2வது, மக்களுடைய வழிபாட்டு உரிமையை காக்க வேண்டும். அதான் மிக முக்கியமான பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, அரசனுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு, இதுதான் அவனுடைய உக்ரானத்துவம். நீங்கள் மோசே ஒரு நல்ல ஒரு உக்ரானத்துவத்தினுடைய முன்மாதிரியாக நாம் வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 40 ஆண்டுகள் அரண்மனையிலே, அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே, அடுத்த 40 ஆண்டுகள் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை பிரயாணத்திலே. இந்த அரண்மனையிலே வாழ்ந்த அந்த 40 ஆண்டுகள் அவனுக்கு பிரயோஜனமாக இருந்ததில்லை என்று தான் சொல்லலாம். ஆனால் 40 ஆண்டுகள் வனாந்தர பிரயாணம் அவனுக்கு என்ன செய்தது, அந்த மக்களை அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை நடத்துவதற்கு என்ன செய்தது, பயனுள்ளதாக மாற்றிட்டு. சிலவங்க சொல்லுவாங்க, மோசே ஒன்றும் அவன் என்னைய கல்வி கட்டான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவான். நோ, நெவர், நாட் அட் ஆல். அவன் பார்வனுடைய அரண்மனையிலே எல்லா கலைகளையும் கற்றுத்தேர்ந்தவன், எல்லா விஞ்ஞானங்களையும் அவன் பெற்றவன். யுத்தம், சண்டை மற்றும் அந்த நாளில் உள்ள கல்வி எல்லாம் அவனுக்கு முறையாக போதிக்கப்பட்டது. தன் மக்கள் மீது உள்ள அந்த அன்பின் மித்தமாக, அந்த கொலை செய்த நிமித்தமாக அங்கிருந்து என்ன செய்தான், ஒரு எகிப்தனை அடித்து அவன் படுகாயப்படுத்தி அவனை கொண்டு போட்டது நிமித்தமாக என்ன செய்கிறான், அவன் அங்கே ஓடி போகிறான். ஆனால் பாருங்கள், இந்த உக்ரானத்துவத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பாஸ்டர், அது போதகராக எனக்கு என்று ஒரு உக்ரானத்துவம். என்ன 13 திருச்சபைகள், இந்த 13 திருச்சபையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, மக்களோடு பேச வேண்டிய பொறுப்பு,
அவருடைய வாழ்வாதாரங்கள், அப்பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய கல்வி எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாளி. அப்படி என்றால் சபை உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? ஐயாவுக்காக ஜோமனா தான், அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் இருக்கின்ற அந்த திருச்சபையிலே திருச்சபையை பாதுகாக்க கூடிய அந்த பொறுப்பு, திருச்சபைக்கான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு. அன்புக்குரியவர்களே, இதுதான் உக்ரானத்துவம். ஒரு விவசாயியை பாருங்கள். என்ன, ஒரு விவசாயி காலமே எழும்பி வயக்காட்டுக்கு போகிறான், சாயங்காலம் வாரான், மறுபடியும் போகிறான். அந்த பயிர் முதிர்ந்து அவன் அறுத்த அரிகளோடு கம்பீரத்தோடு நடந்து வரும் வரை அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பூச்சி வரக்கூடாது, மாடு தின்றக்கூடாது, தண்ணி கரெக்டாக பாயணும், அறுக்கிற சமயத்தில் தண்ணி கட்டிடக்கூடாது, பயிர் ரொம்ப தண்ணி கட்டினா பயிர் அழுகி போகும். இவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் அவனுடைய மேலாண்மை எப்படி தெரிகிறது? அறுத்த அரிகளை அரிக்கட்டுகளாக கட்டி சுமந்து கொண்டு வரும்பொழுது தான் அவனுக்கு எனக்கு எனக்கு மேனி கிடச்சிட்டு அப்படிம்பாங்க கிராமங்களில். நான் ஒரு கிராமத்து பையன், கிராமத்துக்காரன். இந்த விவசாயிகளுடைய வாழ்வில் அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம், அப்பா என்ன இந்த நல்ல நல்ல மேனி கிடச்சிட்டு அப்படிம்பாங்க. இதுதான் உக்ரானத்துவத்தினுடைய பெஸ்ட் ரிசல்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் உங்களுடைய உக்ரானத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே யோவாஸ் ரெண்டு ராஜாக்கள் 12 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய உக்ரானத்துவம், திருச்சபையை பாதுகாக்க வேண்டும், அங்கே உள்ள துவாரங்கள் ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும், ஆலயத்தை முற்றிலுமாக என புனரமைக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய உக்ரானத்துவம். இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய உக்ரானத்துவம் பார்க்கும் பொழுது அவன் பக்கத்து தேசம் முழுவதுமாக சண்டை போட்டு கொண்டே இருக்கிறான். தாவீதினுடைய நாட்கள் ஓயாத யுத்தம் தான். ஆனால் அவனுடைய நாட்கள் முடிந்த பிறகு சாலமோனுடைய நாட்கள் வரும் பொழுது அங்கே அந்த தேசம் முழுவதும் சமாதானம் காணப்பட்டது. ஹி வாஸ் அ பீஸ் மேக்கர். பட் வேற தாவீது அவன் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன். ஆனால் பையனுக்கு பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு தேசத்தை கட்டி கொடுத்து அவனுடைய ஆளுகை கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஒரு நல்ல ஒரு சீரான உறவை அவன் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்தை வழிகாட்டினார். அதான் ரொம்ப அற்புதமான ஒரு உக்ரானத்துவம். அப்படி என்றால் உக்ரானத்துவம் என்பது மேலாண்மை மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ளாக அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு வரப்போகிறோம் அது உங்களுடைய ஸ்டூவர்ட்ஷிப் தான். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்கள் பிள்ளைங்க எப்படி வரப்போகிறாங்க, உங்கள் பிள்ளைங்க எந்த இடத்துல வந்து உட்கார போகிறாங்க, இதுவும் உக்ரானத்துவம் தான். நீங்கள் பாருங்கள், உக்ரானத்துவம் என்பது ஒரு மனுஷன் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. நீங்கள் யோபினுடைய புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யோபு என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அவங்க ஒவ்வொரு நாளும் செய்த பாவங்களுக்காக என்ன செய்தான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு தந்தையினுடைய உக்ரானத்துவம், அவனுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுருப்பாங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை பாதுகாக்கும் சுவாமி, அதிகாலை எழும்பி அவன் பலி செலுத்துகிறான். அப்படி என்றால் குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒரு உக்ரானத்துவம் இருக்கிறது, பிள்ளைகளுடைய கல்விக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. ஏன்னா இப்போவே நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், சின்ன வயசில் பிள்ளைகள் என்ன செய்யணும், பிள்ளைகள் என்ன செய்யணும், என்ன பண்ண போகிறாங்க என்பதை குறித்து நீங்கள் நாம் பேசணும். அன்புக்குரியவர்களே, இந்த உக்ரானத்துவத்திலே நாம் உண்மையாக இருப்போமானால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை மாத்திரமல்ல உங்களுடைய திருச்சபைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் மித்தமாக உங்கள் நகரங்களை ஆசீர்வதிக்கிறார், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். எப்படி, நீங்கள் பாருங்கள், யோசேப் அவனை தூக்கி குழியில் போடுறாங்க, ஆனாலும் என்ன செய்கிறான், எகிப்திலே ஒரு உன்னதமான ஒரு உயர் பதவி அடைகிறான். அரசனுடைய கனவுகளை எல்லாம் என்ன செய்கிறான், அங்கே பேசுகிறான். தேசத்திலே வரப்போகிற மிகுந்த வறட்சியை குறித்து அவனுக்கு எடுத்துரைக்கிறான். அவ்வளவுதான், அந்த தேசத்திலே உயர்ந்த பதவியை அவன் அரசன் அவனுக்கு கொடுக்குறேப்பா, உனக்கு எல்லா அதிகாரமும் இங்கே ஜாஸ்திப்பா, இந்த தேசத்தில் உன் சேரை விட என் சேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அவன் துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அன்றைக்கி அதான் ரொம்ப முக்கியமான, அதிகாரம் கையில் கிடச்ச உடனே நிறைய தவறுகளை நாம் செய்கிறோம். ஆனால் உக்ரானத்துவம் என்பது அதிகாரத்தை அடக்கி கொள்வது. ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, நீங்கள் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது ஒருவேளை அவர் நினச்சிருந்தா என்ன, நிலவு சூரியன் அஸ்தமிக்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, தேவாலயத்தினுடைய திருச்சியலை ரெண்டாக கிளிகிறது, இவ்வளத்தையும் அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவ்வளவு அதிகாரம், ஏன்னா காற்றையும் கடலையும் அகற்றி அதட்டியை மௌனமாக்கி அந்த தேவன் இந்த தனக்குள்ள அதிகாரம் யாவற்றையும் என்ன செய்ய அங்கே பயன்படுத்தலை. ஒருவேளை அவர் தூதர்களை கூப்பிட்டுருக்கலாம் அந்த மக்களை அடிக்கிறதுக்கு, இல்லை
சிலுவையிலிருந்து கூட அவர் இறங்கி வந்திருக்கலாம்னு சொல்லி நீ நீ சிலுவையிலிருந்து இறங்கி வாப்பா அப்படிங்க. அது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை அடக்கி காத்தார் பார்த்திங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிரணத்துவம். அவருடைய பாடுகள் நிமித்தமாக மனுக்குலத்துக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் செய்தது அது உக்ரானத்துவம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உக்ரானத்துவமானது ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிற ஒரு ஆசிரியருக்குள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள உறவு ஒரு உக்ரானத்துவம், ஒரு பொறுப்பு. ஆசிரியருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு மிக முக்கியமானது. ஒரு ஒரு தேசத்தினுடைய சமுதாயத்தை கட்டி அமைத்து உருவாக்கி மாற்றக்கூடியவர்கள் இந்த ஆசிரியர்கள். ஒரு தேசத்தினுடைய மக்களுடைய இறைவாழ்வுக்கு வித்திடக்கூடியவர்கள் இந்த போதகர்கள். அது மாத்திரமல்ல, இந்த உக்ரானத்துவமானது இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியும் நேர்மை உள்ளவர்களாய் கற்றுக் கொடுப்பது ஒரு உக்ரானத்துவம். இது யாருக்கும் உள்ள உக்ரானத்துவம்? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உக்ரானத்துவம். இட்ஸ் ஸ்டுவர்ட்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அஸ். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உக்ரானத்துவம். அதான் யோபு செய்கிறான், ஒவ்வொரு நாளும் காலம் எழுந்து பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறான், ஜோமுன்றான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பு தலையில் கை வைத்து, இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலம் எழும்பினோடனே உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மீது அவருடைய ஆசீர்வாதமாகிய பணியை பெய்ய பண்ணுவார். இதுதான் உக்ரானத்துவம். உக்ரானத்துவம் வெரி மிக மிக எளிது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு சீராக இருக்குமானால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு சீராக இருக்கும். நல்லா கவனிச்சுட்டுங்க, சரிங்களா? சாலமோன், நீங்கள் சாலமோன் புதிய ஆலயம் கட்டினோடனே ஆண்டோடைய சமூகத்தில் கேட்க, ஆண்டவர் யாரெல்லாம் இங்கே வந்து ஜோம் அவங்களுடைய கண்ணீர்களை கொட்டுறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ என்னென்ன வேண்டு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு என்ன செய்யுங்க, அவங்க செவி மட்டுங்கன்னு சொல்லும்போது சொல்கிறேன், எல்லாத்தையும் கேட்பம்ப்பா, அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் தருவோம்ப்பா. ஆனால் என்னுடைய ஜனங்கள் என்னை விட்டு, நான் கொடுத்த அந்த உடன்படிக்கையை விட்டு, நான் கொடுத்த அந்த சட்டத்திட்டங்களை விட்டு அவர்கள் வெளி விலகி போவார்கள். ஏன்னா என்ன செய்வாரேன், அந்நிய தேசத்தில் அவங்க என்ன செய்வேன், அவங்கள ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஒருவேளை கொஞ்சம் விரிவடையுமானால் ஆண்டவர் நம்முடைய அதிகாரத்தை நம்முடைய வாழ்வை மற்றவருடைய கரங்களிலே கொடுத்து விடுவார். எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் அடிமையாக வேண்டும் என்று விரும்புவதில்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எந்த பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்கள் தங்களை அடிமையாக்கணும் விரும்ப மாட்டாங்க. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு சொற்றொடர் உண்டு, எவ்ரி ஃபாதர் இஸ் அ ஹீரோ டு ஹிஸ் சன், எவ்ரி சன் இஸ் அ ஹீரோ டு ஹிஸ் ஃபாதர் என்று சொல்வார்கள். ஹீரோக்களாக தான் பார்ப்பாங்க பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களுடைய தந்தையை தங்களுடைய குழந்தைகளை. அப்படிப்பட்ட தேசத்திலே ஆண்டவருக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுப்போமானால், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்துவோமானால் அந்த பணி ஆசீர்வாதம் உள்ள ஒரு பணியாக இருக்கும். அந்த பணி அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பணியாக இருக்கும். யோசிப்பு பார்த்தீங்களா, யோசிப்பு பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்வு பிரயோஜனமாக இருந்தது. வறட்சியில் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தான். தெர் இஸ் நோ ஸ்காசிட்டி ஆஃப் ஃபுட் இன் இஸ் கண்ட்ரி வேர் ஹி வாஸ் ரூலிங். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளின் தேசத்தில் யோசிப்புகளாக வேண்டும். அது அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற உக்ரானத்துவம். ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு சீர்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமே. யாவரும் நின்று கீதங்கள் 201 பாடவும், கிறிஸ்தவ கீர்த்தனை 94. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினில் இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம்.
உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதைய மனமொத்த நாமம் உத்தம மகிமை பிரசித்த நாம இது சத்திய விதைய மனமொத்த நாமம் மின்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் அடி கண்டாதிந்து பயம் தோடும் தேவநாமம் பின்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் கடி கண்டாதிந்து பய தோடும் தேவநாமம் பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவப்பி நிகழ் நீக்கும் பரிகாரி இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதய தாழ் தொழுவோம் நாமம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனை ஆச்சரியம் நீ எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம், அவர்கள் செய்த பாவங்களுக்காக. ஆண்டவரே, அவனுக்கும் உமக்கும் உள்ள உறவு சீராக இருந்தது, அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு சீராக இருந்தது. அது உக்ரானத்துவமாக இருந்தது, பெற்றோருடைய உக்ரானத்துவம், பிள்ளைகளுடைய உக்ரானத்துவம். பொறுப்பு சுவாமி. யோசேப்பு நீர் கொடுத்த அந்த உன்னதமான அந்த அரசு பணியை அவன் சிறப்பாக செய்தான். தேசத்திலே வறட்சியான காலங்களிலும் அங்கே உணவு இருந்தது, மகா வறட்சியிலும் அந்த தேசம் தலை நிமிர்ந்து நின்றது சுவாமி. ஆண்டவரே, ஒரு பஞ்சத்தை உண்டாக்கி ஒரு யோசேப்பினுடைய வாழ்வை அந்த தேசத்துக்கு நீர் கட்டி அமைத்தீரே சுவாமி. எத்தனை ஆச்சரியம், எத்தனை மகிழ்ச்சி சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் மூலமாக ஒரு தேசத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை நீர் தருவீர் என்று எதிர்பார்க்கிறோம் அப்பா. அருமையான அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் நீங்கள் பேசுங்க சுவாமி. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களும் உம்முடைய வாஞ்சைக்காக, உம்முடைய உக்ரானத்துவத்துக்காக திறக்கப்பட வேண்டுமாறுமே நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க. புது பலத்தினாலும் புது ஆவியினாலும் நீர் எங்களை கட்டமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. மீட்பர் இயேசுவின் வந்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவருடன் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். God bless you.